ஹலோ மக்களே, வெல்கம் டு இன்ஃபோ வித் நச்சியார். இன்னைக்கு நம்ம சேனல்ல கோப்பிடாரி அம்மன் கோவில் திருவிழாவின் அடுத்த நிகழ்வான தேர் திருவிழாவை பத்தி தான் பார்க்க போறோம். மோஸ்ட்லி தேர் திருவிழா எல்லா ஊர் திருவிழாவிலும் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். எல்லோருக்குமே சின்ன வயசுல தேர் இழுத்த அனுபவம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஞாபகமாக இருக்கும். இப்போ கொப்பிடாரி அம்மன் கோவிலில் தேர் திருவிழா எப்படி நடைபெறும் என்பதை பார்க்கலாம். திங்கட்கிழமை மாலை கொப்பிடாரி அம்மன் கோவிலில் இருந்து தேரை இழுத்து கொண்டு சற்று தொலைவில் உள்ள தெற்கு தெருவில் நிறுத்தி வச்சிருவாங்க. இப்போ தேர் நிறுத்தப்படும் இந்த இடத்திற்கு அருகில் தான் பைக்கன்மாயும் பாடக்கோவிலும் அமைந்துள்ளது. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி அளவில் பாடக்கோவிலில் சாமி அழைப்பாங்க. இந்த நிகழ்வினை உச்சியாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த உச்சியாட்ட நிகழ்வின் போது விருப்பமுள்ள பெண்கள் வெள்ளை வேஷ்டி அணிந்து கீழே தரையில படுத்திருப்பாங்க. சாமி அழைத்தவுடன் அம்மன் சாமி ஆடும் அம்மனாடி அவர்கள் அவங்க மேல ஒரு கால் பதித்து வருவாங்க. இப்படி செய்யும் போது அம்மனின் கால் மேலே படுவதால் அவர்களுக்கு பயம் குறையும், நோய்கள் வராது என்பது மக்களின் நம்பிக்கை. அதுக்கப்புறம் அம்மனை வணங்கிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. பிறகு செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 அளவில் தெற்கு தெருவில் நிறுத்தியிருந்த தேரை பைக்கன்மாய்க்குள் கொண்டு சென்று நிறுத்துவாங்க. பிறகு செவ்வாய்க்கிழமை 9:00 அளவில் பைக்கன்மாய்க்குள் சாமி அழைத்து கண்மாயில் நீரில் வைத்திருந்த அம்மனை, அதாவது கலசத்திற்குள் நாக வடிவமாக இருக்கும் அம்மனை, மீண்டும் எடுத்து வந்து தேரில் வைப்பாங்க. அம்மன் நீரில் வைத்தல் என்ற நிகழ்வு எப்படி நடைபெறும் என்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. அம்மனை தேரில் கொண்டு வந்து வைத்த பிறகு அம்மனுக்கு மல்லிகை பூ மாலை அணிவிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்திலிருந்து தேர் வடம் பிடித்து இழுக்க ஆரம்பிப்பாங்க. தேர் இழுத்து வரும் வழியெங்கும் தேரில் உள்ள அம்மனுக்கு மக்கள் எல்லோரும் அர்ச்சனை செய்வாங்க. 10:00 இழுக்க ஆரம்பிக்கும் தேரானது கோவிலை வந்தடைய நள்ளிரவு 2:00 ஆகிவிடும். கோவிலை வந்தடைந்த பிறகு தேரில் உள்ள அம்மன் இருக்கும் கலசத்தை கோவிலுக்குள் கொண்டு வருவாங்க. மீண்டும் கோவிலுக்குள் சாமி அழைத்து தாந்திரிக முறைப்படி பூஜைகள் நடத்துவாங்க. அதற்கு பிறகு விடியற்காலை 4:00 அளவில் அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். பிறகு அம்மனை ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் ஆட்டுவாங்க. இந்த நிகழ்வினை பார்க்கும் போது மெய் சிலிர்த்துவிடும். இத்துடன் தேர் திருவிழாவானது முடிவடைகிறது. இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் அம்மனின் அருளாசை கிடைக்க அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த காணொலியில் பார்க்கலாம். டட்டா.